ஒரு காட்டில் ஒரு சிங்கம் அந்த சிங்கம் என்ன பண்ணுறது ஒரு சுவாமிஜிகிட்ட எதேர்ச்சியாக சந்திக்க நேரிட்டுது அந்த சுவாமி ஜீகிட்ட என்னமோ தெரில ஒரு ஒரு மனம் வந்து ஒற்றி போயிடுது அந்த சிங்கம் கடிக்க போகிறதுக்கு போச்சு ஆனால் அந்த சுவாமிஜியை பார்த்தோன்னா மனம் வந்து லயச்சிடுத்து அப்போ எப்போவுமே அந்த சிங்கம் என்ன பண்ணுமோனா பக்கத்தில் வந்து உட்காந்துக்குமா அங்கே வரக்கூடிய எல்லோரும் உபன்யாசம் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுன்ட்ருக்கு அப்போது அந்த சுவாமிஜி வந்து ஒரு ஒரு மனுஷ சொல்லும்போது சொல்லின்னு இருக்கா நீ எப்பவுமே அமைதியாக கோவப்படாத உன்னுடைய இயல்புலேருந்து சாந்தமாக நீ வந்தீனா தான் உனக்கு வந்து எப்பவுமே வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதியாகும் சிங்கம் கேட்டு கொடுத்து சிங்கம் போய் இனிமேல் நம்மளும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கம் வந்து ரொம்ப சாதுவாக மாறிடுது ரொம்ப சாதுவாக மாறி தனக்கு முன்னாடி யார் போனாலும் பேசாமல் இருக்கும் ஒன்றும் பண்ணாத அது பாட்டுக்கு பேசாமல் இருந்துன்னு ஒரு சமயம் மற்ற முருகங்கள்லாம் வந்து அதுக்கு தொல்லை கொடுத்துதான் முட்டுச்சான் கிண்டல் கேலி பொண்ணு எடுத்தான் இப்போ சிங்கம் பாட்டுக்கு நெகுந்து போனோன்னே சிங்கத்தை கிண்டல் பண்ணோன்னே ரொம்ப வருத்தப்பட்டு அந்த சிங்கம் ஒரு நாள் சுவாமிஜிகிட்ட போய் கேட்டு தான் சுவாமி சாமி நீங்கள் சொன்னேள் இந்த மாதிரி சாந்தமாக இருக்கணும் பெசாமல் இருக்கணும் அப்போ தான் உன்னை இயல்புக்கு வருவே தெய்வ அனுகிரகம் கிடைக்கணுன்னு நான் பாட்டுக்கு பெசாமல் இருந்தேன் ஆனால் என்னை குத்தி பாருங்கள் என் உடம்பூரா காயமாக இருக்குது என்னை குத்தி என்னை கிண்டல் பண்ணி அப்படில்லாம் மிருகங்கள் என்னை பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே நான் எப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு அந்த சுவாமிஜி கேட்டாரன் இல்லை நீங்கள் அந்த அங்கே வந்த நபர்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவர் சொன்னார் முட்டால் முட்டால் அதாவது அவர்கள் தன் நிலையை மாறும் பொழுது திருப்பி சாதாரண மனிதாபமான நிலைக்கு வான்னு சொன்னேன் உன்னுடைய நிலையிலிருந்து நீ மாறாமல் இருந்து கொண்டிருக்க இயற்கை கூட எப்பவுமே தொடர்பு வச்சுட்டு இருக்க உன்னுடைய இயல்பில் நீ இருந்தால் தான் சிங்கம் சிங்கமாக இருக்கும் அவர்கள் மாறும் பொழுது மாறாதே என்று சொன்னேன் நீ மாறாத இருக்கிறால் மாறிவிட்டாய் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா தப்பு பண்ணிவிட்டனே மற்றவாளுக்கு சொல்கிறது எனக்கு சூட் ஆகணும்னு நான் நினைச்சிட்டேன் இது தவறு அப்படின்னு நினச்சி தான் அப்போ இதில் ரெண்டு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் வேறு நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் வேறு நம்பர் ஒன் நம்பர் டூ மாறினவங்கள் திருப்பி மாறாது இருக்கிறதுக்கு உண்டான உபதேசம் அது சாதாரணமாக இயற்கையோட சொந்தமாக எப்பவுமா இருக்கிறவா மாறுறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறத இதில் ரொம்ப அழகாக கொள்ள முடியும் தான் என்ன தான் என்ன விஷயத்துக்காக இந்த உலகத்தில் ஜனித்தோம் கர்ம கடன் என்னங்கிறத சரியாக ஒரு மனிதன் பண்ணும் பொழுது அவர்களுக்கு பூர்ணமான அனுகிரம் கிடைக்கிறது திருப்பி சிங்கம் அடுத்த நாள் இருந்து உருமா ஆரம்பித்தது அடுத்த அஞ்சு செகண்டில் ஒவ்வொரு மிருகங்களும் தெரிச்சு ஓடுத்தான் அப்போ தான் தெரிஞ்சது ஆஹா நம்ம மாறப்படாது அப்படின்னு சொல்லி